Damodar ki jai. Namamishwaram Sachidananda Rupam Vasatkundalam Gokule Rajamanam Yashoda Biyaloka Radhavamanam. ஹரி கிருஷ்ணா, இன்றைக்கி வந்து விருந்தாவனத்தில் இன்றைக்கி தான் தீபாவளி. ஸோ ஒவ்வொரு தீபாவளியுமே நாங்கள் எல்லோரும் இங்கே புறப்பட்டு இங்கே வந்துடுவோம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. எங்கள் டீமில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டு, டிரெக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வருவோம். குரூப் குரூப்பாக இங்கே இருக்கிற எல்லா கோயில்களையும் சென்று பார்ப்போம். இந்த கோயில் வந்து இந்த ராதா மகன் மூலம் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய ஒரு புஷ்ப சமாதின்னு சொல்லுவாங்க அதை. ஒரு தடவை அவர் வந்து அஷ்டபதி எழுதும்போது ராதாராணி வந்து கிருஷ்ணர் தலை மேலே தன் பாதத்தை வைக்கிற மாதிரி எழுதிடுற, அவருக்கு பயம் வந்துடுது, அது அப்படி எழுத தோணிடுது அவர் மனசில். ஐயோ எப்படி அப்படி நான் செய்யலான்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேன்ட்டு அந்த புஸ்தத்தையும் பேனாவை அப்படியே வச்சுட்டு உடனே போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார். குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இப்போ தானே நீங்கள் வந்து எழுதிட்டு போனீங்க, திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு வரீங்களேன்னு கேட்குறாங்க. என்ன நான் எழுதிட்டு போனேன், என்ன எழுதிட்டு போனேன் அப்படின்னு திறந்து பார்த்தா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அது உண்மைன்னு சொல்லி எழுதியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே வரும்போது நமக்கு தெரிய வருது. அண்ட் சச் அ பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ எங்களோட நீங்களும் ஜேர்னி ஆனால் இந்த ராதா தாமோதர் கோயிலில் கோஸ்வாமிகள் நிறைய பேருடைய ஜீவசமாதி இருக்கிறதுனால இங்கே வந்து நாலு தடவை இந்த கோயிலை சுற்றி வந்தாலே ஒரு தடவை கோவர்தன மலையை சுற்றி வந்த பயன். அதனால் நாங்கள் எல்லாருமே நாலு தடவை எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் இந்த கோயிலை வலம் வரோம்.
இது வந்து ரொம்பவும் ஒரு தெய்வீகமான இடம். ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்துல தான் வந்து டெய்லி ரூபக கோஸ்வாமியுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி இருந்து அவர் வந்து ஒரு பத்திரிகை பேக் டு காட்ஹெட் அப்படின்னு ஒரு பத்திரிகை அவர் வந்து இது பண்ணார். அந்த பத்திரிகையை வந்து டெய்லி பிரிண்டிங், இந்த சைடில் இப்போ விருந்தாவனத்தில் பிரிண்டிங் கிடையாது. ஸோ டெய்லியே அவர் வந்து ட்ரெயின் ஏறி டெல்லிக்கு போய் அதை வந்து அங்கே பிரசுரத்தில் கொடுத்து பிரிண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு திரும்பி ட்ரெயின்லேயே இந்த ஊருக்கு வருவார். வந்து இந்த கோயில் உட்காந்து எழுதுவார். இதை பார்த்து இந்த கோயில் நிர்வாகிகள் அவருக்கு தங்கறதுக்காக இந்த ரூமை கொடுத்தாங்க. தன்னுடைய குருவுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவர் இங்கிருந்து நிறைய அந்த அதாவது ஒரு கிருஷ்ண பக்தியை வந்து உலகம் பூரா பரப்பினார். 1965 அவர் இங்கேருந்து அமெரிக்கா போய் ஒரே ஆள் தன்னந்தனியாக இன்றைக்கி வந்து 108 கோயிலை வந்து அவர் நிர்மாணம் பண்ணுற அளவுக்கு வந்து இஸ்கான் வளர்ந்தது. அவருடைய ஒரு பக்தியும் அவருடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைராகியம், அந்த வைராகியத்தில் நமக்கெல்லாம் வந்து ஒரு 1% இருந்தால் கூட போதும் நம்ம வாழ்க்கை எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கும். அப்படி தன்னலமில்லாத ஒரு அன்பை வந்து அவர் நம்ம எல்லாருக்கும் வந்து வழி காமிச்சிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்து உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இதை பற்றின விஷயங்கள் தெரியப்படுத்தலாம் ரொம்ப